ولكن يجب ان يكون هناك من
பெருமான் மங்கள விநாயகர் இந்த மக்களை எல்லாம் நல்லபடியாகவே வைத்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்து பார்க்க போனோம்னா ஆத்தா அக்னி காளி ஆத்தா அவர்களும் இந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு உரிமையாக அன்பு ஆத்தா மாரிமுத்து அவர்களுக்கு என சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் என சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஆகினாலே நன்றி நன்றி கிடந்த வணக்கம் ஆகினாலே இப்படிப்பட்ட இடத்திலே நமது கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அகர காரணத்தை
لا 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 ஆமா என்னோட சேர்ந்து இருந்தத தான் நீ நல்லா இருக்கு ஆனா எனக்கு அவன் கூட்டிட்டு வந்து எனக்கு அவன் துரோகம் பண்றாயா எனக்கு வேற அவன் கேள்வி வேற வச்சிட்டு போயிருக்கான் நான் இங்க வரட்ட வெளியில வரட்டங்க எதிரே சட்டை ஒடிச்சு போறேன் அன்னைக்கு கேள்வி ரெண்டு கேள்வி வச்சிட்டு இருக்கானா நான் என்னமோ தூங்கிட்டேனா என்னமோ நினைச்சு வச்சிட்டு போயிருப்பான் போல இருக்கு ஆகையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது வரம்பளவு நிறைய கூட்டம் இருந்து இப்ப பாதி எல்லாம் கலஞ்சிருச்சு ஆமா முன்னச்சே சரி நம்ம ஊர்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு எல்லாம் போடுங்க சரி ஏனா போடுவோம் சாமி அத்தனை வந்திருக்கேன் ஆகையிலே நிறைய கூட்டம் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட கொஞ்சம் கூட்டம் இருந்து நாடகத்தை அருமை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி அந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி ஆகையிலே அப்ப மணிமாரா சொல்லுங்க உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா ரெண்டு பேருமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குது யார தெரியுமா பிடிக்கும் யார பிடிக்கும் எனக்கு அப்பாவை தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏங்க ஏன் அப்பாவை பிடிக்கும்ன்றீங்க அப்பா பிடிச்ச நல்லா கேட்டுங்களே அப்ப அந்த குடும்பத்துல பாக்கப்படும்னா ரொம்ப உழைத்து 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 ஓடாக தெரியக்கூடியது அப்பா மட்டும்தான் ஒரு 10 வயசுல ஒரு பிள்ளையகப்பட்ட ஒரு வேலைக்கு ஒரு தூக்கச்சட்டியில சோத்தை சுமந்துக்கிட்டு வேலைக்கு போறான்னா அங்க அப்பா இல்லேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பா இருந்திருந்தா வேலைக்கு பிள்ளைய போக சொல்ல மாட்டார் அதே மாதிரி பாக்கப்படும்னா ஒரு தாய்மார்கள் வந்து வேலைக்கு போறாங்கல்ல இங்க கணவன்மார்கள் இருந்தும் பயனில்லை இல்ல இருந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு தலைவன் இருந்தா தான் நல்லா இருக்கும் அங்க அதுவும் கிடையாது இப்ப பாருங்க ஒரு தாயாகப்பட்டவோ தகப்பனாகப்பட்டவோ ஒரு தகப்பன் என்ன செய்யறன்னா ஆம்பளை பிள்ளை எதுக்கு தோல் மேலையும் போட்டு போட்டு வளர்க்கறது அப்படின்னாக்க இருந்துட்டாக்க என்ன செய்யணும்னாக்க அவனை பாடக்கம்பு என்று சொல்லக்கூடிய தோல்ல சுமப்பதற்காகத்தான் தகப்ப ஆம்பளை பிள்ளை வளர்க்கறது அப்ப தோல் தாய் என்ன செய்வானா இடுப்புல தூக்கி வளர்த்து இதாண்ட உலகம் அப்படின்னு எடுத்து காட்டுவானா ஆனா தந்தை என்ன செய்வானா தோல்மையில வைத்து பின்னால உனக்கும் ஒரு உலகம் இருக்கடா மகனே அப்படின்னு காட்டக்கூடியது இந்த அப்பா இப்ப நம்ம எல்லாம் இந்த விநாயகர் கோயில போய் சாமி கும்பிடுறோம்னு வச்சுக்கங்களேன் சாமி கும்பிட போனோம்னா நம்ம சின்ன பிள்ளை இருந்தோம்னா அந்த சன்னதி தெரியாம அப்படி எல்லாரும் அந்த கூட்டம் மறைச்சுக்கிட்டாங்க யார் சாமி பார்க்க விடுறா நானா நீயா நானா நீ யாரும் போட்டி நடக்கு அப்படி ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளை இருக்கல அப்பாவோட கூப்பிடுச்சிருமா அப்பா அப்பா எனக்கு சாமியை காட்ட மறைக்கிறாங்க அப்பா அப்படின்னு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் அழுவோமா என்ன செய்வாராம் உடனே தோல்ல காட்டி தூக்கி வைத்து மகனே சாமிய பாடுறா அப்படின்னு காட்டுவாராம் அந்த சாமியை காட்டினது தூக்கி காட்டியது இந்த சாமி தான் தகப்பனின்ற சாமி அந்த சாமியை தூக்கி காட்டியது இந்த சாமி சின்ன வயசுல அப்படிப்பட்ட சாமியை நம்ம எல்லாம் மறக்கலாமா அன்னைக்கு தோல்ல தூக்கி வைக்கும் பொழுது அப்படி குடிமையை பிடிச்சிருவானா சின்ன பிள்ளையில நம்ம பிள்ளை கீழே விழுந்துருவோமோ என்னமோ அப்படின்னு சின்ன பிள்ளையில பிடிக்கிற குடிமி பெரியாளா வந்தாலும் குடிமையை பிடிச்சி போட்டு அடிக்கிறாயின்னு நம்ம தகப்பனமார்கள் அது ஒரு விஷயம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது ஆகினால இந்த ஒரு உலகத்துல பாருங்க இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி தெரியுமா அந்த நெஞ்சுக்குள்ளேயே போட்டு 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 வளர்ப்பாராம் எதுக்கு அவர் இறந்து விட்டார் என்றால் தன்னுடைய மகளாகப்பட்டவளை அடுத்த ஊரிலே கட்டி கொடுத்துருப்பார்களாம் அப்ப கட்டி கொடுத்திருக்கும் பொழுது அந்த இறந்த உடலாகப்பட்டது சீக்கிரம் உயிர் போகாதாம் அந்த நெஞ்சாங்குழிகளையும் நிற்குமா துடிச்சுக்கிட்டே இருக்குமா படக்கு 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 துடிக்குமா என்ன சொல்லி படக்கும் என் மகன் வந்துட்டாளா என் மகன் வந்துட்டாளா என் மகன் வந்துட்டாலும் அந்த உசுறு அப்படாப்படா நெஞ்சுக்குழிகளை துடிச்சுக்கிட்டே கிடக்குமா தகப்பனுடைய நெஞ்சுக்குள் அங்கிருந்து தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகின்ற மனைவி அழுவாளாம் அந்த கண்ணீருக்கு ஈடுல்லு எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு மிஞ்சியது அண்ணன் தம்பியர்களுக்கு மிஞ்சியது இந்த பிள்ளை அழுது வருவாள் பாருங்க அடுத்த ஊரில் இருந்து என்னை பெத்த அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி இந்த மகள் ஒப்பாரி வைத்து அழுகின்ற காட்சிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இல்லைடா அப்படின்ட்டா மகள் அழுகின்ற காட்சி அப்பாவை நினைத்து
அப்ப உட்கார்ந்த அலமாட்டில் உட்கார்ந்து அழகு பாருங்க. அப்பதான் இந்த உசுராகப்பட்டது துடிக்கிறது நிற்குமா. இப்படிப்பட்ட அப்பாவை உள்ளங்கையில் அழகாம கட்டி கொடுத்து போட்டு கதவு ஓரமா நின்று அழுகத்தான் தெரியும் அவருக்கு. ஏன்னா பாசத்தை வெளியில காட்ட தெரியும், பாக்கையில எதிரி மாதிரிதான் இருக்கும். ஆகையினால இப்படி எல்லாம் தகப்பனை மறந்துடாதீங்க. கறிக்குழம்ப வச்சு இறந்த பிறகு கறிக்குழம்ப வச்சு போட்டாவில் ஒரு மாலையை போட்டு ஒரு கோற்றை வாங்கி வச்சு என்னை பெத்தாப்பா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாது. அதெல்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் கதைக்கு ஆக. ஆகையினால இப்படிப்பட்ட இடத்திலே எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லி வருகின்றது இதுதான், தகப்பனை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். ஏன்னா அவர் ரொம்ப குடும்பத்துக்காக உழைப்பார். ஆகையினால இப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அப்பாவை வணங்கலாமா? தன்மலை ஊராட்சி மன்றம் தலைவர் சார்பாக நாரதர் அவர்களுக்கு அன்பளிப்பு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அன்பளிப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்திய அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக எனக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம் வணக்கம், நன்றி 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 கிடந்த வணக்கம். மணிமாரா சொல்லுங்க, இந்த உண்டியல்ல 100 ரூபா போகுதியா? நம்ம கை வலி தீர இது பத்துமையா? காலையில என்ன சேருமா சேராதா? இப்படிப்பட்ட இடமாகப்பட்டது அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அப்பாவை வணங்க வேண்டும், அடுத்த ஆத்தா நம்ம அக்னிகாய் அம்மாவை வணங்க வேண்டும். அப்பா கைய பிடிச்சி நடந்தா அது அழகாக மாறும். கொஞ்சம் போது மறக்காதீர்கள்.
எனக்கெல்லாம் அப்பா எல்லாம் கிடையாது. ஆகினிலே அப்பா முகத்தை கூட பார்த்ததே கிடையாது. ஆகினிலே இப்படிப்பட்ட அப்பாக்கு யாருக்குமே இல்லையாதா? அப்படி விடுங்க, எல்லாம் நம்ம எல்லாம் கொடுத்து வச்ச ஆட்கள். ஆகினிலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது. வணங்கி இருந்தாலும் இந்த ஆத்தான் அக்னி காத்தாலே நம்ம வணங்கி விட்டு நம்ம இடம் பெறலாமா? உலகத்தில் நல்லா பிரசித்தி பெற்று விளங்குகின்றார்கள். ஆகினாலே கையில தான் சட்டி எடுத்து அந்த அக்னிகாரி கையில தான் சட்டி எடுத்து அந்த அக்னிகாரி கடற்கரை பகுதிக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்துல பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அருமையான இடத்துக்கு உலகத்திலே பார்க்க போனோம்னா கடல்லே கலக்காத ஒரு நதி எந்த நதி அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம வைகை நதி அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் கடலிலே கலக்காத ஒரு நதியாகப்பட்டது. ஆகினாலே இப்படிப்பட்ட நதிக்கரை ஓரத்துக்கு நாம் வந்திருந்தோம் என்றால்
Oh.
you
பக்திக்கும் ஓடும் பரிதபித்து நிற்குமோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே கண்டிப்பாக உன் இந்து பிரணவத்தை உச்சரித்துக் கொண்டு பின்னாகப்பட்டவள் ஷோ ஷோ என்று விரட்டுவதை பார்த்தால் முருகப்பெருமானை திருப்பணம் முடிப்பதற்காக காரணம் இல்லாமல் இந்த இடத்திலே விரட்டுவதை பார்த்தால் என் மனமே கொள்ளை கொள்ளும் அளவிற்கு முருகப்பெருமானிடத்திலே திருமணம் முடித்து என் மனம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சீமாட்டியை கூட்டி செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கின்றோம். முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம் அப்படிங்கிற நிலையத்திலே பள்ளத்தை கண்ட தண்ணீராகப்பட்டது பதுங்கிவிடும். அதை காற்றை தூது விடலாம். தூது கிட்ட திசை மாறி செல்லும் அல்லவா? எப்படி செல்லும், எங்கே செல்லும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழை வயிற்றில் பிறந்தாலாம், பணக்கார வயிற்றில் பிறந்தாலாம், பத்து குடிசைக்கு தலைவியா இல்ல ஒத்த குடிசைக்குத்தான் தலைவியா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள இளம்பீரையா வந்தவனே வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரரே பால்வடியும் குமுகத்தில் நீர்வடிய கூடாது பார்த்து புட்டா பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணி பொன்மணி கண்ணுரங்கு கண்ணுரங்கு
சிரிக்க வச்சு போடுவோம் அது ஒரு விஷயமாகப்பட்டது ஆகிய நாராயணன் நாராயணன் நாராயணன்